தமிழா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உயர் நீதிமன்றத்தின் இரண்டு அதிரடியான அறிவிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போறோம் மே ஒன்று இரண்டாம் தேதிகளில் தமிழகத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்க வேண்டும் மே இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இரண்டு அதிரடியான அறிவிப்புகளை வந்து உயர்நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க அதை பற்றி நம்ம முழு தகவலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட அந்த பெல்லை பிரஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளார மே ஒன்று இரண்டாம் தேதிகளில் தமிழகத்தில் முழு ஊரடங்கை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் மேலும் சில கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது இருப்பினும் மே ஒன்று இரண்டாம் தேதிகளில் தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது தேர்தல் பணி தொடர்பான வாகனங்களை மட்டுமே அந்த இரண்டு நாட்களில் அனுமதிக்கலாம் என கூறியுள்ளது மக்களை பாதிக்காதவாறு முழு ஊரடங்கு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வரும் இருபத்தி எட்டாம் தேதியை வெளியிட வேண்டும் என்றும் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவே தமிழக அரசு இதுபோன்ற பரிந்துரைகளை வழங்குவதாகவும் உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதியை இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டார் தலையிட்டா மக்கள் வந்து தேவையில்லாம பொது இடங்களில் கூட்டம் கூடுவதையும் மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு கூட்டம் கூடுவதையும் தவிர்ப்பதற்காகவே இதற்கான முன்னறிவிப்புகளை வந்து உயர்நீதிமன்றம் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க இதற்கான அறிவி வருகின்ற இருபத்தெட்டாம் தேதியை இதற்கான அறிவிப்பு வந்து தமிழக அரசு வெளியிடணுங்கிறதுக்காகவும் பரிந்துரை செஞ்சிருக்காங்க மே இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று உரிய வழிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரையும் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க இதை பத்தின அடுத்தடுத்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நமது சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்